வணக்கம் மக்களே, இப்போ நம்ம வந்து பிச்சைக்காரன் 2 படத்துக்கு வந்திருக்கோம். பிச்சைக்காரன் 1 வந்து டைரக்டர் சசி டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. அந்த படம் நல்லா வரவேற்பை பெற்றது. பிச்சைக்காரன் 2-வை ஃபஸ்ட் டைமாக நம்ம மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணி நடிச்சிருக்காரு. இந்த படம் அரசியலுக்கான படமா, இல்லை தங்கச்சி சென்டிமெண்ட் படமா, இல்லை அம்மா சென்டிமெண்ட் படமா, இல்லை பிச்சைக்காரங்களுக்கான மோட்டிவேஷனான படமா, இல்லை நான் ஏதாவது கருத்து உள்ள படமா இருந்ததை மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஏன் தள்ளி போற? பக்கத்துலயே உட்காரு, ஒண்ணும் பயத்தன இல்ல. அப்பலாம் இல்ல, உட்காரு. எப்படி இருக்கு படம்? என்ன புடிச்சிருந்துச்சு படத்துல? எனக்கு படம் பார்க்கலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. குடும்பத்தோட பார்க்கலாம். ஏழைங்களை பத்தி பேசுகிறப்பல விஜய் ஆண்டனி நல்லா படம் நல்லா இருக்காப்பா? நல்லா இருந்துச்சு. உனக்கு பிடிச்சிருந்துக்கா? பிடிச்சிருந்து படம்லாம் பிடிச்சிருக்கா? நல்லா காமெடியா இருந்துச்சா? கொஞ்சம் காமெடியா இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கு. பாட்டு ஒன்னுக்கு இது கம்பேர் பண்ண எது? பாட்டு ஒன்னு தான்.
பாட்டு ஒன்று தான். இது அப்ப விஷயம் இல்லை, படத்துல அந்த அளவு இல்லை, எனக்கு ஒன்றும் பிடிக்கல. சரி சரி, தேங்க்ஸ்.